வணக்கம், நான் உங்க நீலிமா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜி தமிழ் வழங்கும் அழகிய ஸ்நேகிதி. அழகிய ஸ்நேகிதி பேர் கேட்கும் போதே ரொம்ப அழகாவும் வித்தியாசமாவும் இருக்குல்ல? பேர் மட்டும் இல்லைங்க, நம்ம நிகழ்ச்சியும் ரொம்ப அழகாவும் வித்தியாசமாகவும் தான் இருக்கும். பேர் கேட்கும் போது உங்களுக்கே தெரியும் இது முற்றிலும் பெண்களுக்கான நிகழ்ச்சின்னு. பெண்களுக்காக ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்கு, ஆனா நம்மளுடைய நிகழ்ச்சி கண்டிப்பா மாறுபட்ட நிகழ்ச்சியா தான் இருக்கும். மரம் இல்லாத காடு, நீர் இல்லாத ஆறு, சிலை இல்லாத கோயில், பெண் இல்லாத உலகம், இது உங்களால யூகிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா பெண்களுடைய வளர்ச்சி இன்னைக்கு விளையாட்டுத்துறை, சினிமா, அரசியல், கல்வித்துறைன்னு நீண்டுகிட்டே போகுது. அப்படிப்பட்ட பெண்களின் பெருமையும் திறமையும் இந்த உலகத்துக்கு காட்டுற நிகழ்ச்சி தான் நம்மளுடைய அழகிய ஸ்நேகிதி. நம்ம அழகிய ஸ்நேகிதி நிகழ்ச்சிய நான்கு பகுதிகளா பிரிச்சிருக்கோம். வீட்டுக்கலை, அழகும் ஆரோக்கியமும், ஃபேஷன் உலகம், புதுமை பெண். இதுல ஒரு பகுதியும் முற்றிலும் வித்தியாசமாகவும் மாறுபட்டதாகவும் தான் இருக்கும். இதுக்கு மேல நான் ரொம்ப பேச விரும்பல, வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வீட்டுக்கலை பொதுவாக கைவினை பொருட்கள் செய்யறதுல பெண்களுக்கு ஆர்வம் அதிகம். அதுலயும் ஹோம் மேக்கர்ஸ்க்கு சொல்லவே வேண்டாம். இப்போ அதுல டீனேஜர்ஸ் வேற சேர்ந்துட்டாங்க. இந்த பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு நீங்க எந்த கிளாஸஸும் அட்டன் பண்ண தேவையில்ல, பணமும் செலவழிக்க தேவையில்ல. நம்மளுடைய வீட்டுக்கலை பகுதியை பார்த்தாலே போதும். இன்னைக்கு என்ன பொருள் செய்ய கத்து தராங்கிறத கவனமா பாருங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா, பேப்பர்ல எப்படி ஜும்கா செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஜும்காஸ் வந்து எப்போவுமே ட்ரெடிஷ்னலா கோல்டில் இருந்து நிறைய இமிடேஷன் ஜுவல்லரியிலலாம் நிறைய ஹெவி வெயிட் ஜும்காஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் பேப்பரில் நம்ம ஜும்காஸ் செய்கிறதுனால எவ்வளோ பெருசாக செஞ்சாலும் பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் வெயிட்டே இருக்காது. ஸோ இந்த ஜும்காஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னா, குவில்லிங் ஸ்ட்ரிப்ஸ் தேவை. ஜும்காஸ் முடித்ததுக்கப்புறம் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி கோல்ட் பீட்ஸ் இல்லை ஸ்டோன்ஸ் இல்லைன்னா ஒயிட் பேர்ல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். குவில்லிங் டூல், குவில்லிங் நீடில் வந்து தேவை. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹெவி க்ளூ வேணும். அப்புறம் இந்த குவில்லிங் பேப்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நார்மல் க்ளூ. ஜும்காஸ் வந்து ஒரே கலர்லேயும் பண்ணலாம், இல்லை ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக. ட்ரெஸ்ஸில் சப்போஸ் இப்போது இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் எல்லோ இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு ரெண்டு கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி கூட ஜும்காஸ் பண்ணலாம். இப்போது ஒரு சிங்கிள் கலர்ட் ஜும்கா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் ஒன்று ஒன்றா எடுத்து எண்டில் க்ளூ போட்டுட்டு ஒரு ஒரு ஸ்ட்ரிப்பாக வந்து ஒட்டிக்கணும். எவ்வளோ பெரிய ஜும்கா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஒன்று ஒன்றா ஒட்டிட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்காக இப்படி ஒரு லென்த்தி பேப்பர் வந்து கிடைக்கும். இப்போது இதோட எண்டை என்ன பண்ணணும், குவில்லிங் நீடலில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்லோவாக வந்து ரோல் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இந்த காயிலை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். காயில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமும் இந்த எண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஃபுல் பண்ணிக்கணும். இழுத்துட்டு திருப்பி அதோட எண்டில் க்ளூ போட்டுட்டு நல்லா ஃபர்மாக வந்து இதை ஒட்டிக்கணும். இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி டைட் ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் காயில் கிடச்சாச்சு. இந்த ஈவன் காயில் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் குவில்லிங் மோல்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஜும்காஸ் பண்ணுறதுக்கு நிறைய மோல்ட்ஸ் இருக்குது. எந்த சைஸில் நமக்கு ஜும்கா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மோல்ட் சைஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது நான் இந்த சைஸ் காயிலை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த காயில் வந்து எடுத்து இந்த மோல்டோட பேக் சைடில் வச்சு நம்ம வச்சு பார்க்கணும். எது கரெக்டாக ஃபிட் ஆகுதோ அந்த மோல்டில் மறுபடியும் ஒரு ஈவன் சர்ஃபேஸில் வச்சு இந்த டைட் காயிலை இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு சென்டர் ஆஃப் த காயிலில் ஒரு ஃபிங்கரை சப்போர்ட்க்கு வச்சுட்டு
ஈவனாக வந்து டவுன்வர்ட்ஸாக ப்ரெஸ் பண்ணி இதை கொண்டு வரணும். சென்டரில் எப்போவுமே ஒரு சப்போர்ட்டோட ஈவனாக வந்து அந்த அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்தால் இந்த ஜும்கா ஷேப் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போது இந்த ஷேப் வந்ததுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதை இன்னும் அழகுபடுத்துறதுக்கு இந்த ஜும்காவை சுற்றி நம்ம ஸ்டோன்ஸ் கூட ஒட்டலாம். க்ளூ எடுத்துட்டு இந்த சைடு ஃபுல்ல க்ளூ எடுத்துட்டு ஜும்காஸ் கூட நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கலர் காம்பினேஷன்ஸோட செய்யலாம். இந்த மாதிரி சைடு ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் ஒட்டிகிட்டே வரணும். இது ஒட்டினதுக்கப்புறம் இந்த ஜும்காக்கு இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஹோல்டர் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அந்த ஹோல்டர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நார்மல் குவில்லிங்கு ஒரு நார்மல் ஸ்ட்ரிப் எடுத்துட்டு ஹாஃபாக நம்ம கட் பண்ணிவிட்டு நீடலில் வச்சு ரோல் பண்ணிகிட்டே வரணும். ஏன் ஹாஃபாக வந்து கட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா, ஹோல்டரோட காயில் வந்து சின்னதாக இருந்தால் போதும். அதனால் ஒரு ஃபுல் லென்த் பேப்பரை வச்சு நம்ம குவில் பண்ணாமல் ஒரு ஹாஃப் லென்த் பேப்பரை வச்சு நம்ம ஒரு காயில் பண்ணி அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஒரு சின்ன லென்த் ஒரு சின்ன சைஸ்க்கான ஒரு டைட் காயிலை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த காயிலில் இப்போ இந்த காயில் இந்த ஃபினிஷ்ட் க்ளோஸ்ட் அந்த குட்டி காயிலில் ஒரு ரிங்கும் அந்த ரிங்குக்குள்ளே நம்ம இயரிங் ஹூக்கும் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காயிலுக்குள்ளே இந்த ரிங்கை இன்சர்ட் பண்ணிக்கணும். டைட் பண்ணும்போது நல்லா டைட் பண்ணிக்கணும், ஏன்னா இந்த காயில் வந்து லூப்லேருந்து வெளியே வராத மாதிரி டைட் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஜும்காக்கான ஹோல்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஜும்காக்கு இந்த இடத்துல ஒரு கொஞ்சமாக க்ளூ போட்டு ஜும்காவோட டாப் சென்டர் போர்ஷனில் நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கிறோம். இதை ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 20 to half an hour வச்சா அழகான எல்லோ ஜும்காஸ் ரெடி. வாவ், செம்ம கியூட்டாக செஞ்சுருக்காங்கல்ல. லைட் வெயிட், இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உங்கள் ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சிங்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது செய்யறது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு கத்தும் கொடுக்கலாம். பொதுவாக அழகில் அதிக ஆர்வம் காட்டுறது பெண்கள் தான், அழகாக இருக்கிறதும் பெண்கள் தான். ஆனால் இந்த அழகை பராமரிக்க பெண்கள் படுற பாடு இருக்கே, பியூட்டி பார்லர்ஸ் என்ன, ஸ்பா தெரப்பிஸ் என்ன, இனிமே அது எதுவுமே தேவையில்லைங்க. நம்மளுடைய அழகிய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் அழகும் ஆரோக்கியமும் இந்த பகுதி பார்த்தாலே போதும், நீங்கள் அழகாகவும் இருப்பீங்க ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. வாங்க பகுதிக்கு போகலாம். வணக்கம் நேர்களே, இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது சிகப்பழகை. நம்ம வந்து எப்படி வந்து ஃபேராக ஆகுறதுன்றது எல்லாருடைய ஆசை கனவு. ஆனால் வீட்டில் இருந்தபடியே நம்ம ஈஸியாக இந்த சிகப்பழகை பெறலாம். ஸோ இதில் வந்து நான் ஒரு செய்முறை வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் முல்தானி பவுடர். ஸோ இது எல்லாம் சின்ன கடையில் கூட கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்தது நல்ல பழமான பப்பாளி. ஸோ இந்த பழமான பப்பாளியை வந்து நான் வந்து துண்டு துண்டாக இப்போ வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பப்பாளி பழத்தை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். இது வந்து ஃபேஸுக்குன்ட்டு இல்லை, உடம்புக்கு கூட ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ
மிக்சியில் அரைக்கிறதுக்கு நான் கொஞ்சோண்டு வாட்டர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பேஸ்டியாக வரணும் இல்லையா, அதனால் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ண பப்பாளி ரெடி. பேசிக்காகவே நம்மளுக்கு வந்து பப்பாளி வந்து நல்ல நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது. இது வந்து எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு இல்லாமல் நம்ம பப்பாளி சாப்பிட்டாலே உடம்புக்கு நல்ல நல்லது, டீஆக்சிஃபைட் நல்லா ஆகும். ஸோ இந்த பப்பாளியோடைய பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். எந்த ஃப்ரூட்ஸ் கலராக இருக்கோ, என்ன வெஜிடபிள்ஸ் கலராக இருக்கோ அது எல்லாமே நம்ம சாப்பிட்டா நல்லது. அது எல்லாத்துக்குமே நல்ல ஃபேர்னஸ் கொடுக்கும். நம்ம இந்த பப்பாளி பழம் பேஸ்ட்டை நல்லா எடுத்துக்கிட்டேன். அடுத்தது முல்தானி மட்டி. முல்தானி மட்டி ஜென்ரலாகவே நல்ல டைட்டன் கொடுக்கும், ஸ்கின் வந்து சாக் ஆகாமல் இருக்கும். ப்ளஸ் முல்தானி மட்டி நம்ம சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளீச்சிங் கண்டென்ட் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் எடுத்துக்கோங்க. இந்த க்ரீமியான மிக்சரை நல்ல ஃபேஸ் நெக் ரெண்டுத்துக்குமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒரு சூடான தண்ணியில் இல்லைன்னா கொஞ்சம் ப்ளெயினாக ஒரு வார்மான தண்ணியில் மூஞ்சி அலம்பிடுங்க. இதை வந்து நீங்கள் வந்து டெய்லி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முகம் சிகப்பழகாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி இருப்பீங்க. என்னங்க, ரொம்ப எளிமையான சுலபமாக கிடைக்கிற பொருட்களை வச்சு சிவப்பழகு பெறுவது எப்படிங்கிறத பார்த்தீங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். நீங்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்களுக்கு ஃபேஷன் மேலே ஒரு தனி மோகமே இருக்குங்க. புது புது ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், புது புது ஜுவல்லரியாக இருக்கட்டும், அது மேலே பெண்கள் காட்டுற ஒரு அக்கறை தனி அக்கறை. ஒரு துணி கடைக்கு போய் ஒரு புடவை எடுக்க நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேஷன் மேலே ஆர்வம் இருக்கிற பெண்களுக்கான ஒரு பகுதி தான் நம்மளுடைய இந்த ஃபேஷன் உலகம். என்னங்க, ஃபேஷன் உலகத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? வாங்க போகலாம். வணக்கம். இந்த ப்ரோக்ராமில் நம்ம இப்போ டிசைனர் பிளவுசஸ் பார்க்க போகிறோம். அப்போது கஸ்டமர் வந்துட்டு இப்போ கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி டிசைனர் பிளவுஸ் வேணும். அப்போது நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம், லைக் இந்த மாதிரி சீக்வன்ஸ் பிளவுசஸ் இதில் ஒரு வெரைட்டி. அப்போது என்ன பண்ணுவேன்னா, இது நான் வந்து அப்படியே ஒரு ஸ்கெட்ச் மாதிரி ஒன்று ஒரு ஐடியாக்காக கிளியராக அவங்களுக்கு கிளியர் ஐடியா கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்கெட்ச்சு ஃபஸ்ட்டில் வந்து தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு ஸ்கெட்ச் போடுங்க. இது இப்போ நான் வரைஞ்ச போகிற ஒரு கார்செட் பிளவுஸ். இது வந்து ஃப்ரண்ட் டிசைன். எப்போவுமே ஒரு டிசைன் போடும்போது அந்த பேக் கூட நம்ம காட்டணும், ஏன்னா பேக்கில் நிறைய கூட டீட்டெயில்ஸ் வந்துடும். சைடில் ஜிப்பர். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப் இருக்கும். ஸ்ட்ராப்பில் ஒரு ஒரு டைப் டிஃப்ரெண்ட் சீக்வன்சஸ் இருக்கும். இதில் ரெண்டு ஃபேப்ரிக் காம்பினேஷன் மாதிரி நான் ஐடியா பண்ணியிருக்கேன். இங்கே வந்து வேறு ஒரு ஃபேப்ரிக், அதாவது நம்ம இப்போ இங்கே பார்த்ததில்ல இதே மாதிரி நெட்டட். இது நிறைய யூஸ் பண்ண முடியாது, என்ன லைனிங் போடணும் இதுக்கு. அதனால் இது வந்து ரெண்டு காம்பினேஷனில் காட்டுறேன். இது வந்து இங்கே பேட்டர்ன்ஸாக நம்ம பார்க்கும். இது பார்த்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடும், லைக் இதுதான் அந்த டிசைன் டிஃப்ரென்ஸு. இது நெட்டட் சீக்வன்ஸ் வந்து இது ஒரு ஆப்ஷனல் தான் சீக்வன்ஸ் மெட்டீரியல் இது. அதே மாதிரி பேக்லும் இந்த சேம் ஃப்ளாட் சீக்வன்சஸ் இங்கே. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா, இதில் நம்ம ஃபேப்ரிக் எவ்வளோ தேவைப்படும்னா மேக்ஸிமம் ஒரு பிளவுஸுக்கு 1 meter அந்த மாதிரி வேணும். அது காம்பினேஷனில் இருந்தால் 1/2 meter 1/2 meter. ஆனால் முக்கியமான இம்பார்ட்டண்ட் டீட்டெயில் என்னென்னா, சில பேருக்கு வந்து லாங்காக பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஷார்ட்டாக பிடிக்கும். அது ட்ரெண்ட் ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிடும், சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் மெயினாக ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியது லெங்க்து எவ்வளோ வேணும்னா,
அதாவது லைக் ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும், அல்லனா வேஸ்டில் கொஞ்சம் மேலே, இது உங்களோட சாய்ஸ், அது கஸ்டமரோட சாய்ஸு, அது ஸ்பெசிஃபை பண்ணும். இப்போது அந்த அதே மாதிரி மெட்டீரியல் எடுத்துகிட்டு இது சும்மா சிம்பிளாக நான் காட்டுறேன், லென்த்து எவ்வளோ தேவைப்படும், அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கட்டிங் பண்ணும். கட்டிங் பண்ணிவிட்டு மெயினாக இதில் வேறு டீட்டெயில்ஸ்னால், இப்போது லைனிங் கலர் கரெக்டாக மேட்ச் ஆகணும். லைக் சப்போஸ் இப்போ இது ஆரஞ்சு அந்த ஸ்கின் கலர் மாதிரி இருந்தால், இந்த மாதிரி ஆரஞ்ச் பண்ணலாம், கொஞ்சம் லைட்டாக ஷேட் இருக்கும், அது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக. சில பேர் வந்து கான்ட்ராஸ்ட் கூட போடுவேங்க, அது டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வந்துடும், அந்த கான்ட்ராஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவர் தெரிஞ்சிடும் இந்த ஸ்பெஷலி இந்த மாதிரி நெட்டட் ஃபேப்ரிக்ஸில். அதே மாதிரி டிசைன் பிளவுஸ் முக்கியமாக இந்த லைனிங் கண்டிப்பாக இருக்கணும், அதில் வந்து பேடிங் கண்டிப்பாக இருக்கணும், இது வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான். இந்த டிசைனர் பிளவுசஸ் வேறு ஒரு முக்கியமான டீட்டெயில் வந்து கன்சீல் ஜிப்பர். கன்சீல் ஜிப்பர்னால் இது வெளியில் பார்த்தோன்னா தெரியவே மாட்டிங்க, இது வந்து சைடில் வச்சிடும். இது பாருங்கள், இதில் வந்து சீக்வன்ஸ் இருந்தால் கூட எது தெரியவே இல்லை, லாஸ்ட் லெண்டில் மட்டும்தான் தெரியும். இது ஓப்பன் பண்ணும்போது தான் இந்த ஜிப்பர் தெரியும் ஆக்சுவலாக, அல்லனா இது வந்து அப்படியே ஒரு கரெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால தான் இந்த கன்சீல் ஜிப்பர் வந்து வைக்கிறேன். இதே சேம் கலரில் கூட இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் இந்த பிளவுசஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இந்த ஸ்கெட்ச் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு போட்டுறது, இது எல்லாமே முடிஞ்ச டீட்டெயிலிங் எல்லாம் முடிஞ்ச, கட்டிங் பேடிங் லைனிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ இது பாருங்கள், இது ஃபினிஷ் ப்ராடக்ட், இதில் ஸ்ட்ராப்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஷேப் வந்துச்சு, லைனிங் இருக்குது, ரெண்டு ஃபேப்ரிக்கோட காம்பினேஷன் கூட இருக்குது. இது ஃப்ரண்ட்டு வந்து இதோட கொஞ்சம் லாங்காக இருக்கும் இந்த ஸ்கெட்சில் காட்டுற மாதிரி. அதே மாதிரி இது பேக் பாருங்கள், பேக் வந்து கொஞ்சம் கூட ஷார்ட்டாக இருக்கும். இதில் ரெண்டு அந்த ஃபேப்ரிக் காம்பினேஷன் இருக்குது, ஆனால் இது பேக் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது நான் இதில் ஸ்கெட்சில் காட்டுற மாதிரி. இப்போ இங்கே பாருங்கள், இது டிசைனர் பிளவுஸோட ஃப்ரண்ட் சைட், அதே மாதிரி இது இதோட பேக் டீட்டெயிலிங். நம்ம இப்போ பார்த்தோன்னா இதுதான் ஃபினிஷ்ட் டிசைனர் சீக்வன்ஸ் பிளவுஸ், இதுதான் ஒரு வெரைட்டி. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் கூட இருக்குது, இது நான் இப்போ காட்டப்போகிறேன். இந்த சீக்வன்ஸ் பிளவுஸில் வேறு வெரைட்டிஸ் கூட இருக்குது. இப்போது இது பார்த்தோன்னா இது பிளெயின் பிளவுஸில் சின்ன சீக்வன்ஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பேக் பாருங்கள், பேக் டிசைன் கூட ஷேப் அந்த ட்ரையாங்குலர் ஷேப் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த பாருங்கள் பேக் ஸ்ட்ராப்பு கொஞ்சம் லோவாக இருக்குது, அந்த ஸ்ட்ராப்பில் கூட சீக்வன்ஸ் கொடுத்துருக்கு. இது இந்த பிளவுஸ் பார்த்தோன்னா இதில் முக்கியமான ஃபேப்ரிக் வந்து சீக்வன்ஸ் தான் இருக்கும், சம்கி தான், ஃபுல் சம்கி. இது பார்டர் வந்து பிளெயின் ரெட்டில் கொடுத்துருக்கு, இது ஒரு காம்பினேஷன். இந்த மாதிரி பிளவுஸ்னா நிறைய சாரீஸ் கூட காம்பினேஷனில் நம்ம போட முடியும். இந்த நேர்களே, இந்த டிசைனர் சீக்வன்ஸ் பிளவுசஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு டிசைனர் வேர் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வாவ், அழகான டிசைனர் பிளவுஸ் பார்த்தீங்களா, அவங்களும் நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா சொன்னாங்க. வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். பெண்களுக்கு மன வலிமையுடன் தன்னம்பிக்கை ஏற்படுத்த போகும் பகுதிதான் புதுமை பெண். பரந்த அனுபவ அறிவு, தெளிவான உறுதியான இவரது பேச்சு. முன்னேற துடிக்கும் பெண்களுக்கும் சுயதொழில் துவங்க நினைக்கும் பெண்களுக்கும் இவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். அவர்தான் சுமதி ஸ்ரீனிவாஸ். புதுமை பெண் பகுதியில இவங்க சொல்ல போற கருத்துக்கள் புத்துணர்வை ஏற்படுத்தும் என்பது நிச்சயம். பாருங்க. வணக்கம். நம்ம புதுமை பெண் நிகழ்ச்சியில நம்ம தினந்தோறும் பல விஷயங்களை பத்தி பேச போறோம், அலச போறோம், பகிர்ந்துக்க போறோம். வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாருமே சுயதொழில் செய்யணும் நிறைய ஆசையோட இருக்காங்க. ஆனா அந்த ஆசைக்கு பின்னாடி ஒரு பயமும் இருக்கு. நம்மளால செய்ய முடியுமா, சரியா தப்பா, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அப்படின்லாம் பல விதமான கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் அனைத்துக்கும் விடையளிக்கிற மாதிரி தான் நம்மளுடைய புதுமை பெண் நிகழ்ச்சி இருக்க போகுது. இப்போ 100% பெண் இருக்காங்க. அந்த 100%ல 10% பெண்கள் வந்து ஏற்கனவே தொழில் செய்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அடுத்த 10% தன்னுடைய குடும்பம், தன்னுடைய கணவர், தன்னுடைய குழந்தை அப்படின்னு ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதிலேயே சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு 10% பெண்கள் தன்னையே தாழ்த்திக்கிட்டு மற்றவர்களை காரணம் காட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு 10% பெண்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு குறைப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை தவிர ஒரு 60% பெண்கள் இருக்காங்க. அவங்க தன்னுடைய தனித்திறமையை காட்டணும், சாதிக்கணும், தொழில் தொடங்கணும் அப்படின்னு பல விதமான ஆசைகளோட அதற்கான ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு வழிகாட்டியாக ஒருத்தர் ஒருவராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு இயங்கிட்டு இருக்காங்க. இப்படி நினைக்கிற பல பெண்களுக்கு தான் இந்த புதுமை பெண் என்ற நிகழ்ச்சியில நாம் எல்லாரும் ஒன்னா பயணம் செய்ய போறோம். எல்லாருமே சொல்லுவாங்க, தொழில் தொடங்கணும்னா முதல்ல நமக்கு தேவை முதலீடு, அதாவது பணம்.
பணம் இருந்தா வெற்றி அடைஞ்ச முடியுமா? இது நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா பணம் இருந்தா வெற்றி அடைய முடியாது, தொழில் தொடங்க முடியும். வெற்றிக்கும் தொழில் தொடங்குவதற்கும் பணத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஸோ அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா பணத்தினால நம்மளால தொழில் தான் தொடங்க முடியுமே தவிர வெற்றியை அடைய முடியாது. அப்ப வெற்றி அடையணும்னா அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு வேற பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு தகுதி இருக்கு, அதுதான் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருந்தா நம்மளால எதையுமே சாதிக்க முடியும். இப்ப தன்னம்பிக்கை, இதை பத்தி நான் ஒரு சின்ன ஒரு விரிவாக்கம் சொல்றேன். நம்ம பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்பிக்கையோடு இருந்தா வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. நம்பிக்கை என்பது என்ன? கடவுள் மேல வச்சிருக்கிறது நம்பிக்கை, குழந்தை மேல வச்சிருக்கிறது நம்பிக்கை, கணவர் மேல வச்சிருக்கிறது நம்பிக்கை, சமூகத்தின் மேல வச்சிருக்கிறது நம்பிக்கை. ஆனா தன்னம்பிக்கை என்பது நம்ம கை மேல, நம்ம உழைப்பு மேல, நம்ம சிந்தனை மேல வச்சிருக்கிறது தான் தன்னம்பிக்கை. நாம் எல்லாருமே வந்து ஒரு 70% நம்பிக்கையும் 30% தன்னம்பிக்கையும் தான் வச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லாம நம்முடைய தன்னம்பிக்கையை நாம 70% மேல மாத்தி 30% வந்து நம்பிக்கைக்கு வச்சோம்னா, நம்ம திறமையை நாம நம்பணும்னா கண்டிப்பாக அழகான ஒரு தொழிலை தொடங்கி நல்ல ஒரு வெற்றியை காண முடியும். என்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்து செல், நான் வெற்றி அடைய என்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு செல் அப்படின்னு மாவீரன் நெப்போலியன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தன்னம்பிக்கையோட நாம ஒரு காரியத்தை செய்யும் போது வெற்றி நமக்கு நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். புதுமை பெண் பகுதி நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறேன். அழகிய செய்தியில வந்த 4 பகுதிகளுமே சுவாரஸ்யமாவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீலிமா. நன்றி, வணக்கம்.